லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்படி இல்ல, நீ சொன்னா கேட்க மாட்டேன், உட்காரு. ஏய், என்ன டச் பண்ணாத, சாப்பிடு வா. நான் இனிமே இங்கதான் இருப்பேன், உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. பத்தா வா. மா, ஏய், எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? ஒருவேளை சக்தி நம்ம சாப்பிடுறத பாத்துருவாளோ? இல்ல இல்ல, அண்ணா, என் மேல கோவமான? இனிமே யார் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? நான் ரவுடி, நான் கையால் ஆகாதவன், நாமளே பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ வந்து கோவமானு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அண்ணா, நீ என்ன மன்னிச்சிருந்த? நடந்தது நடந்து போச்சு, விடு. ஏய், நீ சாப்பிட்டியா? புள்ளத்தாச்சி புள்ள, வேளா வேளைக்கு சாப்பிடணும். ரொம்ப தேங்க்ஸ். என்ன இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? அம்மா சாப்பிட்டாங்களா? இல்லைன்னா ரூம் கதவையே திறக்கல. அண்ணா, என்ன நடக்குமோன்னு பயமா இருக்குண்ண. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாவும் இருக்குண்ண. அண்ணா, நீ வந்து ஒரு தடவை கூப்பிட்டு பாருண்ண. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க நிச்சயம் வருவாங்கண்ண. வான, அம்மா வந்து கூப்பிடுன. என்னன்னு யோசிக்கிற? வான, வான. அம்மா, அம்மா கதவை தொடங்கம்மா, இந்த ஜூஸ் ஆவது குடிங்கம்மா. அம்மா, அம்மா கதவை தொடங்கம்மா. அக்கா நீங்க போங்க. அம்மா, அம்மா, இப்படி எவ்வளவு நாள் தான் உள்ளே இருப்பீங்க? வாங்கம்மா வெளியே. அம்மா, இப்ப நீங்க வெளிய வரல, நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாமா? வெற்றி, அவ வர மாட்டா, நீ கதவை உடைச்சிட்டு உள்ள போ. அம்மா, கடைசியா கேக்குறேன், இப்ப நீங்க வெளிய வர போறீங்களா இல்ல கதவை உடைச்சிட்டு உள்ள வரவா? டேய், நான் தான் சொல்றல கதவை உடறா. கதவை உடற முதல்ல என்ன தம்பி, டைம் ஆயிட்டே இருக்கு, வீட்டிலே இருக்கீங்க இன்னும்? டைம் ஆயிடுச்சா? அம்மா, என்ன ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஏ தம்பி, என்ன விஷயம்னு அப்பாட்ட சொல்லவே இல்லையா நீங்க? என்னடா பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க என்னன்னு. ஐயா, உங்க வீட்டுல பெண் எடுத்த சம்பந்தக்காரங்க பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்க. வெற்றி தம்பி தான் அவங்களை பஞ்சாயத்துக்கு வந்து பேசணும்னு சொன்னாராம். அவங்க பஞ்சாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க, அதான் ரங்கநாயகி அம்மாவை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். பஞ்சாயத்தா? இப்ப எதுக்கு என்னென்ன இதெல்லாம்? சும்மா இருமா, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு உங்களுக்கு தெரியல, அதான் இவ்வளோ பெருசா வளர விட்டீங்க. இனிமே இதை நான் பாத்துக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரி தம்பி, வெயிட் பண்ணி பாப்போம். அம்மா, அக்கா கொடுங்க, நீங்க போங்க. அம்மா, இப்ப நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்கம்மா, பஞ்சாயத்துக்கு வாங்கம்மா. இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிய போதுமா? அம்மா, நான் சொன்னா கேப்பீங்கல்ல? சரி, நான் அவங்களை அனுப்பிச்சிக்கிறேன், நீங்க போங்க. சரிங்க, வரேன்.
அம்மா அம்மா, உங்க பையன் வெற்றி சொல்றேன், பஞ்சாயத்துக்கு வாங்கம்மா. ரங்கநாயகி, ரங்கநாயகி கதவை தர. டேய், அவ கேட்க மாட்டேன்றா, நீ கதவை ஓடுறா. ஏமா அப்படி பண்றீங்க? ரெண்டு நாளா சாப்பிடாம இப்படியாமா பண்ணுவீங்க? மானம் கெட்டு சாப்பிடுறத விட மானத்தோட பட்டினி கிடந்து சாகிறது எவ்வளவோ மேல். அப்படி எல்லாம் பேசாதம்மா, ப்ளீஸ்மா. ஏய், நீ பேசாத, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, உன்னை எப்படி எல்லாம் வளர்த்த, என் மானத்தைய வாங்கிட்டியடி. அத்த, ஏய், நீ பேசாத. பஞ்சாயத்துக்கு வர சொல்லிருக்கேன், வாங்கம்மா போலாம். யாரும் என் கூட வர தேவையில்ல. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. பஞ்சாயத்துல என்ன நடந்தாலும் என்ன மீறி நீ வாயே திறக்க கூடாது. அப்படி ஏதாவது பேசுன அவ்வளவுதான். மா, அதான் நான் ரொம்ப தெளிவா சொல்றல, அது ஏன் குழந்தைதான். அப்புறம் என்ன? இங்க பாரு, பஞ்சாயத்துல போய் எதுவும் தப்பா சொல்லிடாதம்மா, ப்ளீஸ்மா. அப்புறம் சரண்யா மனசு கஷ்டப்படுமா. வாய மூடு. பஞ்சாயத்துல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லி தராத. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லுவ. உன் குழந்தை தானே, உனக்கு வெக்கமா இல்ல? இவ்வளவு பிரச்சனை ஏண்டா வந்துச்சு? கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி வீட்டுல இருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீயும் உன் பொண்டாட்டியும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், இருந்தீங்களா இல்லையே? அதுல ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இது. தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. வந்துட்டான் பொண்டாட்டிக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு. தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ, பஞ்சாயத்துல என்ன மீறி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்படி நீ ஏதாவது பேசுன அப்புறம் நான் என்ன முடிவு எடுப்பேன் எனக்கே தெரியாது, புரியுதா? என்ன சக்தி இது? நான் கன்சீவா இருக்கிறதே மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பத்தை பஞ்சாயத்துக்கு இழுத்து அசிங்கப்படுத்துவாங்க தானே? நம்ம இவ்வளவோ செஞ்சோம், இப்ப என்னடானா அண்ணனே பஞ்சாயத்து கூட்டிடுச்சு. நான் இதுக்குதான் நீ சொன்னேன், வெற்றிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டான்னு. ஆனா நீங்க தான் நீ சொன்னீங்க, அண்ணன் புரிஞ்சுப்பா, அவனுக்கு இந்த விஷயம் தெரியட்டும்னு. எனக்கு தெரியும் அண்ணி வெற்றிய பத்தி. வெற்றிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணே. இப்படி ஒரு பிரச்சனை வந்தா அவனால சும்மா இருக்க முடியாது, கோபம் வரும். கோபம் அவன் கண்ண மறைக்கும். யாரு என்ன சொன்னாலும் அவன் பார்க்க மாட்டான். இப்ப பாருங்க, பஞ்சாயத்துல கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிட்டான். ஒரு வார்த்தையால எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? ஆமா சக்தி, நீ சொல்றதும் சரிதான். கூடவே இத்தனை வருஷம் நான் இருந்தோம். நான் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டதை விட நீதான் அவனை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. சக்தி, இப்ப இந்த பஞ்சாயத்துல என்ன பண்றது? பாத்துக்கலாம் நீ. அத்தை இருப்பாங்க, வெற்றி இருப்பான், ஊர்ல பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் மீறி உங்க மாமியாரால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல அசோக் அண்ணன், இது உங்க குழந்தை தானே, எல்லார் முன்னாடியும் சொல்லுவார். அப்புறம் ஏன் நீ இவ்வளவு பயப்படுறீங்க? விடுங்க, பாத்துக்கலாம்.
எல்லாரும் வந்தாச்சா? பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் வந்தாச்சு, ஆரம்பிச்சிருங்க. வெற்றி தம்பி, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஐயா, என் தங்கச்சியே வேண்டான்னு அவளை வீட்டோட அனுப்பிட்டாங்க இந்த அம்மா. ஆனா இன்னைக்கு அவங்க வீட்டோட வாரிசு என் தங்கச்சி வயித்துல வளருதுங்க ஐயா. எப்ப புருஷன் பொண்டாட்டிய ஒத்து போலான்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அதுக்கப்புறம் இந்த அம்மா சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுங்க ஐயா. இத்தனை நாள் என் தங்கச்சியை தள்ளி வச்சதுக்கு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு சீர் சனத்தோட மரியாதையா என் தங்கச்சியை அவங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போகணும். ஏய், என் பையனை ஊர்க்காரங்க முன்னாடி அவன் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னது யாரு? இதோ நிக்கிறாளே இவ, ரங்க நாயகி. ஆம்பளைன்னு பாக்காம வீட்டு மாப்பிள்ளைன்னு கூட பாக்காம இவ அவமானப்படுத்துவா? நாங்க அத சும்மா பாத்துட்டு நிக்கணுமா? இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நீ ஏதோ கதை சொல்லிட்டு இருப்ப, நாங்க அமைதியாவே இருக்கணுமா? இங்க பாருங்க, முதல்ல என் தங்கச்சி வயித்துல வளர உங்க வீட்டு வாரிசுக்கு பதில் சொல்லுங்க. என்னடா சும்மா சும்மா என் பையன் குழந்தை உன் தங்கச்சி வயித்துல வளருதுன்னு சொல்ற? அது எப்படிரா வளரும், எப்படிரா வளருங்கற? ஐயா, இவன் தங்கச்சிய என் பையன் 6 மாசமா பாக்கலங்க. எங்க என் பையன் சரணி அவ பாத்துருவானு இந்த ரங்கநாயகி அவ பொண்ணு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தா. ஒரு தடவை கோயில்ல ரெண்டு பேரும் தெரியாம பாத்துக்கிட்டதுக்கு மாப்பிளன் கூட பாக்காம என் பையனை அறையறதுக்கு கைய ஓங்கனா இந்த ரங்கநாயகி. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்கும்? அப்போ சரண்ய வயித்துல வளர்ற குழந்தை? அதை என் வாயால சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. அது என் பையனோட குழந்தையே கிடையாது. சரண்யா வேற எங்கேயோ கெட்டு போய் வந்திருக்கா. சும்மா கத்தாத, எவன் குழந்தைய எங்க தலையில கிடையா? வார்த்தை பேசுன பொம்பளை கூட பார்க்க மாட்டேன். நடக்கறதே வேற. பஞ்சாயத்துக்கு வந்துட்டு கைய ஓங்கன பஞ்சாயத்துக்கு ஒரு மரியாதை இல்லையா? ஏங்க என்னங்க, நீங்க உங்க வீட்டு பொண்ணு இப்படி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதே மாதிரிதான் என் தங்கச்சியை தப்பா பேசினா யார் எவன்லாம் பார்க்க மாட்டேன், சங்கருத்து போட்டுருவேன். கொஞ்சம் இருப்பா. ஏமா, நீங்களும் அந்த பொண்ணை பத்தி படபடன்னு பேசுறீங்க. சரிம்மா, நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? என்னையா எங்க கிட்ட ஆதாரம் கேக்குறீங்க? அவங்கிட்டே கேளுங்க அந்த ஆதாரத்தை. சரண்யா வயித்துல வளர்ற குழந்தை ஏன் பையனோடு தான்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேளுங்க. என் பொண்ண பத்தி எனக்கு தெரியும். முதல்ல உன் மருமக வயித்துல வளருது உன் பிள்ளையோட குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அது எப்படி ரங்கநாயகி, உன்னால மட்டும் இப்படி கேட்க முடியுது? அதாவது உன் பொண்ணு மட்டும் உத்தமி, ஊர்ல இருக்கிற மத்தவெல்லாம் கெட்டவெல்ல? இவ வயித்துக்குள்ள குழந்தை வளருதுன்னு சொன்னப்ப இவள என்னெல்லாம் சொன்ன? பாட்டு கோயில்ல பரிகாரம் செஞ்சு நிரூபிக்க சொன்ன. அப்ப தெரியலையா இவ தப்பு பண்ற பொண்ணு இல்லைன்னு? என்ன பதில் பேச முடியாம வாய் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போயிடுச்சா? ஐயா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த சக்தி கர்ப்பமா இருக்கான்னு பேச்சு வந்தப்ப அவளை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது யார் குழந்தைன்னு நிரூபிக்க சொன்ன இந்த ரங்கநாயகி. அதே மாதிரிதான் சரண்யா வயித்துல வளர்ற குழந்தை ஏன் பையனோடது தாங்கிறதுக்கு ஆதாரமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிக்கட்டும். அப்ப யோசிக்கிறேன் என்ன செய்யலான்னு. அசோக், உங்க அம்மா தப்பா பேசிட்டு இருக்காங்க, இன்னும் வாயை திறக்காம இருந்தா என்ன அர்த்தம்? டேய், அவங்கிட்ட ஏண்டா பாயிர, என் கிட்ட பேசு. நானும் புதுசா சொல்லலையே, உங்க அம்மா சக்திக்கு சொன்னதுதான் நான் உன் தங்கச்சிக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அசோக், என்ன அசோக் இதெல்லாம்?
எல்லாரும் கேக்குறாங்கல்ல, உண்மையை சொல்லுங்க அசோக். இப்ப இந்த பஞ்சாயத்துல உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் உண்மையை சொல்றேன். சரண்யா வயித்துல வளர்றது என் குழந்தை தான். சரண்யா ரொம்ப நல்லவ, அவ மேலாம் எந்த தப்பும் இல்லை. ஏமா கேட்டீங்கல்ல, உங்க பையனே உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன, வெற்றி தம்பி சொன்ன மாதிரி ரங்கநாயகி அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்க மருமகளை கூட்டிட்டு போங்க. என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? என் பையன் ஏன் இதை ஒத்துக்கிட்டான்? இந்த வெற்றி நேத்து என் பையனை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சான், அதுக்கு பயந்துதான் என் பையன் இப்ப அதுக்கு ஒத்துக்கிட்டான். நீங்களே கேளுங்க, அவ அடிச்சானா இல்லையான்னு. ஏப்பா வெற்றி, நீ அசோக் அடிச்சதே உண்மையா? இப்படி அமைதியன்னா என்ன பார்த்தா சொல்ல, அந்த பையனை அடிச்சது உண்மையா? ஏப்பா சொல்லுப்பா, உன்னதான கேட்டுட்டு இருக்கேன், உண்மையா இல்லையான்னு சொல்லு. ஆமாங்கய்யா உண்மைதான். கேட்டுக்கிட்டீங்களா? அடிச்சு மிரட்டினா யார்தான் ஒத்துக்க மாட்டாங்க? அதான் என் பையன் பயத்துல ஒத்துக்கிட்டான். மா அப்படிலாம் இல்லம்மா, அது என் குழந்தைதான்மா, நான் சொல்றேன். வாய் மூடுறா. இத பாருங்கய்யா, யார் என்ன சொன்னாலும் சரி நான் ஒத்துக்க மாட்டேன். என் பையனே சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். இதோ நிக்கிறாளே இந்த சக்தி, அன்னைக்கு கோயில வச்சு சரண்யாவும் என் பையனும் பாத்துக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணாங்க. அப்ப சரண்யாவும் கூட தான் இருந்தா? இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு அவகிட்ட கேளுங்க. ஏமா நீ அப்படி சொன்னது உண்மையா? சக்தி நீ தானே சொன்ன என் பையனும் சரண்யாவும் போன்ல கூட பேசிக்கிறதே இல்லைன்னு. என்ன யோசிக்கிற நீ, சொல்ல உண்மைய. அது வந்து நீ அப்படி சொன்னது உண்மையா இல்லையாடி? நோயை திறந்து சொல்லி தொல கேக்குறல்ல. ஆமா அத்த சொன்னா பேசாத. சரண்யா வயித்துல வளர்றது அசோக் குழந்தைதான் உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது கோயில வச்சு அப்படி ஒரு சத்தியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இத பாருங்க நாயகி, உங்க வீட்டு பஞ்சாயத்தெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கங்க. இன்னும் ரெண்டே வாரம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள சரண்யாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிங்க. இல்லனா உன் பொண்ண மொத்தமா தலை முடிக்கிட்டு என் பையனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னங்கய்யா நான் சொல்றதெல்லாம் நியாயம் தானே? பாருங்கம்மா, நாங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். உங்க பொண்ணுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துதான் ஆகணும். அப்பதான் உங்க பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பான்னு தெரியும். உங்க பொண்ணு அந்த குடும்பத்துல வாழணும்னா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு. சரியான தீர்ப்பு. சரி பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, யாரும் சண்டை போட்டுக்காம வீட்டுக்கு கிளம்புங்க. வாங்க பா. சொன்னா கேளு, விடு. வாமா சொன்னா கேளுமா, வா. இப்ப சந்தோஷமா அடி உனக்கு சந்தோஷமா? நான் என்ன கேட்டாலும் உன் மாமியார் என்ன மடக்கிறான்.
நீ அப்படி பண்ணிய இப்படி பண்ணியன்னு என்ன சொல்லிட்டு இருக்கா? என்னால இங்க ஒரு வார்த்தை கூட பேச முடியல. உன்னால இங்க மானமே போச்சுடி. அத்து, இப்படி எல்லாம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல. இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குதே யாரால? எல்லாம் உன்னால தாண்டி. வீட்டு பிரச்சனையா இருந்தத ஊர் பிரச்சனையாக்குனது நீ. இங்க பாரு சக்தி, என் பொண்ணு வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி.